Hello friends, so in the video வந்து பாத்தீங்கன்னா என்னோட YouTube இன்கம் சோ அத பத்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்க போதே சோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு இது ரொம்ப பெரிய கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி அடிக்கும் சோ எங்க அம்மா போனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோ என்னால முடிஞ்சதா இதுக்குங்கறேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஏஜல் பெட் சேனல்ல இருந்தே வந்தறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த சேனல் தான் ஸ்பெஷல் சோ அதல இருந்து வந்தறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தனே எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாட் ஓன்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னோட மணிலாவத்து வளர்க்குறது எப்படி ஸோ லவ் பேர்ட்ஸ் எப்படி வளர்க்கணும் ஸோ அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறேன்னா தயவு செஞ்சு ஏஜல் பெட் சேனலில் போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள் எந்த விதமான இன்கம்மு ஸோ எதுவுமே வாங்காமல் ஏஜல் பெட் சேனலுக்காக உழைச்சிருக்கோம் ஸோ 20,000 போயிருக்கு ஸோ வான்கோழி இருக்க 10K 7 பாயிண்ட் அதாவது என்னோட சேனல் தொடங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வெறும் எந்த விதமான ஒத்த ஃபீஸாக கூட யூடியூப்லேருந்து வாங்க வீடியோ போட்டிருக்கேன் புறா வளர்க்குறது வந்து எல்லாமே போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி தேதியில் நான் வந்து விற்கிற கப்பீஸ் எல்லாம் சொல்லலாங்க ஜஸ்ட்டு ஏஜல் பெட் சேனலில் மோஸ்ட் வியூடுன்னு சொல்லிட்டு ஆல் மை ஃபிஷஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எபோட்டில் போய் பாருங்கள் ஸோ இதை நான் வந்து என்னோடய சேனலில் போய் பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோக்கு வச்சுருக்கு பாருங்கள் கப்பி வந்து பேர் வந்து 6 ரூபா ஓகேங்களா ஸோ லவ் பேர்ட்ஸு 280 ரூபா இதில் போட்டிருக்கேன் பட் என்னென்னா வரவங்களுக்கு வெறும் 150 200 ரூபாய் தான் கொடுத்தேன் ஓகேங்களா புறா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபா நார்மல் புறா இல்லைங்க ஃபேன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல் இருக்குல்ல அந்த டைப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் மணிலா வந்து யூஸ்வலி காமனாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருந்தேன் பட் அது எங்கிட்ட இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஓகேங்களா ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷஸ் நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபிஷஸ் வீடியோ மட்டும் இல்லை லவ் பேர்ட்ஸ் எப்படி ஸோ குளத்தூர் மார்க்கெட்டில் இந்த வீடியோவில் அந்தளவுக்கு இருக்காது ஸோ லவ் பேர்ட்ஸ் எப்படி வளர்க்குறது ஓகேங்களா அதுபோல் ஷாப்ஸு கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஷாப்ஸ் இந்த சேனலில் வச்சு தான் ஏஜல் பெட் ஜெயராஜ் ஸோ அந்த லெவலுக்கு கொஞ்சம் நம்ம வளர்ந்தோம் ஏஜல் பெட் ஜெயராஜ்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகேங்களா ஸோ எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 1-2 வீடியோ இருக்காது கிட்டத்தட்ட 1600 வீடியோ ப்ளஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நினைக்கலாம் வியூஸே என்னடா அப்படின்ட்டு ஷார்ட்ஸுக்கு அன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு தேதியில் பாருங்கள் ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் இதில் போட்டாவே ஷார்ட்ஸில் 1.5K 1.3K தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வியூஸ் போயிட்டுருந்தோம் இடையில என்ன ஆச்சுன்னா இந்த சேனல் மானிட்டேஷன் அதாவது ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆகுனா என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபரு வாட்ச் ஹவர்ஸ் இல்லைங்க ஸோ அது வந்து 4000 மணி நேரம் கொண்டு வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து லைஃப் டைம் கொண்டு வரும் பாருங்கள் கிட்டத்தட்ட 6000 இருக்குது இங்கேயும் பீக்கில் வந்துச்சு போன வருஷம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் டைம்னு நினைக்கிறேன் சேனல் மானிட்டேஷன் ஆகிறது 4000 மணி நேரம் வந்துருச்சு பட் என்னென்னா சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகலை அப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ஷார்ட்ஸுக்கு எலிஜிபிள் இல்லையாமாங்க ஸோ அதனால் கடுப்பாயிட்டேன் ஸோ இந்த பிப்ரவரியில் தான் வந்ததுன்னா ஷார்ட்ஸுக்கு எலிஜிபிள் கொண்டு வந்தாங்க நீங்கள் மெயின் யூடியூப் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஷார்ட்ஸுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நான் ரொம்ப பெரிய நல்ல ஃபோன்லாம் வச்சுருக்கலைங்க ஆனா 9N ஓகேங்களா ஸோ ஆனா 9N தான் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப 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 ஹேங் ஆகும் ஸோ என்னால் இதை வச்சு தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ ஓகேங்களா ஸோ ஓகே இதை காமிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்த்துட்டு வெளியில் போயிடாதீங்க பெட்ஸ்லோ சேனல் இருக்குது ஸோ அதுதான் உண்மையால் இன்கம் இருக்க போகுது தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் எனக்காக காத்துருங்க ஓகேங்களா ஸோ இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகவில்லை இன்னும் அதுக்கு எங்கேயோ இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜல் பெட் சேனல் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் லவ் இது ஓகே ஃபைன் இது வந்து மானிட்டைசேஷன் ஆன சேனலு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரெவன்யூ 3.74 இந்த 28 டேஸில் வந்த ரெவன்யூ ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 365 டேஸ்ன்னு போட்டிங்கன்னா வெறும் 43.38 டாலர் அதாவது யூஎஸ்டி ஓகேங்களா என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆனது டிசம்பரில் அதே மாதிரி இன்றைக்கி தேதியில் நான் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் இந்த வீடியோ அதாவது என்னோட விற்பனைக்கு உள்ளதுன்னு போட்டுக்கலாம் இந்த சேனல்லையும் பாருங்கள் இந்த சேனலில் எனக்கு ஹைப் கொடுத்து வந்துச்சுன்னா குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் அதே மாதிரி நான் இன்னை வரைக்கும் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணேன் பட் என்னென்னா வான்கோழி வீடியோ அதில் எனக்கு அடிச்சு தூக்கி நிறுத்துச்சு வான்கோழி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த வகை மீன் இத்தனை குட்டி போடும் 10 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் 10 மாதத்துக்கு முன்னாடி இதை செய்தோம் எந்த மீன் இறக்காது ஸோ அதெல்லாம் வீடியோ போய் பாருங்கள் மழை பெய்தோ இவ்வளோ வேகமாக வளரும் லைஃப் ஆச்சு ஸோ ஏகப்பட்ட இது போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒன்றையானு புரிஞ்சுக்கோங்க ஒரு டைட்டில் பீக்காகிறப்ப டக்குனு அந்த டைமில் ஒரு 2-3 வீடியோ போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே தூக்கும் இப்போ என்னோடய சேனலுக்கு வியூஸ் கம்மியாக போகுது இல்லைங்க ஸோ அதுவே ஒரு 10 மாதம் முன்னாடி எடுத்துக்கோங்க போட்டாவே 2.2K ஸோ 2K தான் அடிக்கும் ஓகேங்களா ஸோ 2.3K ஸோ அது என்னென்னா பீக்கான டைம் அப்போ என்ன ஆச்சுன்னா
நான் வந்து நல்ல கண்டென்ட்டை நல்லா இதாக தான் போட்டிருப்பேன். பட் என்னென்னா சேல்ஸ்லாம் இறங்கினோடனே என்னென்னா நம்மளோட இது கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பாருங்கள் ஓகேங்களா, இது வந்து மான்டேஷன் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ என்னோடய சேனல் மான்டேஷன் ஆகிடுச்சு ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெவன்யூவில் போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை காமிக்கிறேன் என்னென்னா, நான் அதே மாதிரி பிரதர் நான் இது யாருக்காக காமிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐயோ அவர் சொல்லவே மறந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ தியாகராஜ் மூர்த்தி இவருக்கு இல்லை, இவருக்காக நான் காமிக்கல. ஃபஸ்ட் எடுத்துனையும் நான் அவருக்காக சொல்ல தான் போட்டேன். ஃபஸ்ட் எடுத்துனே இந்த பிரேக் டைமு 10,000 ப்ரோ, ரொம்ப ரொம்ப உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 6-7 எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ 6-7 முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறோம், ஓல்டு சப்ஸ்கிரைப். ஸோ இவருக்கு என்னோட வழி எல்லாமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு வீடியோ போட்டுருக்கோம், ஸோ இவர் கேட்ட உடனே நான் என்னோடய சேனலில், அதே மாதிரி நம்மளோட வீடியோவை தயவு செஞ்சு உங்களோட சேனல் வந்து தயவு செஞ்சு பார்த்துட்ருக்காதீங்க. நான் அது வந்து ஜஸ்ட் எதாச்சும் அவர் கமெண்ட் பண்ணப்போ இந்த சேனலில் இருந்த ஏஜேபி சேனலில் இருந்து அதனால் கமெண்ட் போட்டுவிட்டேன், டுமாரோ வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் லைக்கு அங்கே அங்கே தான் அது என்ன சொல்கிறது, இங்கேயே இருந்துச்சு. 10,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுவார் ப்ரோ யூடியூப் வீடியோஸ் போட்டு. பிரதர் டுமாரோ போடுறேன் பார்த்துக்கோங்க. என்ன ஓகே ப்ரோ, ரெண்டு சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, ஏஜேபி சேனல் வச்சுருக்கேன். என்னென்னாங்க, ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் என்னென்னா இந்த தியாகராஜன் மூர்த்தி ப்ரோ உங்களுக்கா, எனக்கு தெரிஞ்சு 2-3 நெகட்டிவ் கமெண்ட், ஒரு கமெண்ட் பண்ணார் எதுனுப்பா மௌலியே 25 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இவரே வந்து பார்த்திங்கன்னா வெரி நிறையா இது சில பேர் அப்படி இப்படின்னு சொல்லி இது சப்போர்ட் பண்ணார் என்னன்னு தெரில. அதே மாதிரி நிறையா பேர் நல்லது கமெண்ட் பண்ணுறாங்களே. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நவீன் குமார் ப்ரோ. ஸோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணால் எக்ஸ்ட்ரா பீஸஸ் சென்ட் பண்ணுவார், லோ ப்ரைஸ் பீஸு, ஃபுட்டு சூப்பராக இருக்குது, நிறையா வெளியில் வாங்கியிருக்கேன். ஸோ இது பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த சேனலுக்குள்ளே பாருங்கள் ஹார்டின் கமாண்டு, இவர் ரெகுலர் கஸ்டமர் தான். அதே மாதிரி அந்த அண்ணா இருக்கார், தலைவர் இருக்கார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே பாருங்களேன், ஸோ ரீசெண்டாக அதே மாதிரி இந்த மாய பார்வையா இவங்களாம் யாருன்னே தெரியலைங்க. இங்கே பாருங்கள் நளினி முருகனா, ஸோ ஐ பாட் 2 times ஃப்ரம் ஹிம். ஸோ என்னோடய ரிவ்யூஸும் நீங்களே வீடியோஸில் பார்த்துக்கோங்க. 2 times ஒர்த் ஃபார் மணி, வெரி கைண்ட் டாக் ஓகேங்களா. ஸோ நான் வாட்ஸ்அப்பையும் காமிச்சிடுவேன், பட் இன்னும் வாட்ஸ்அப்பில் நம்பர் சேவில் இருக்காது யாரும் ஓகேங்களா. நான் அதனால தான் ஜஸ்ட்டு இதுக்காக காமிக்க மாட்டேன் ஓகேங்களா. சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க பாருங்கள். ஷார்க் ஃபீஸு, ஸோ டெய்லி ஃபுல் ஆஃபீஸு, ஸோ டெய்லியும் கிட்டத்தட்ட நிறையா வந்துக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 என்ன சொல்கிறது நிறையா வரும். ஸோ மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு வந்து என்னென்னா நிறைய மெசேஜ் டக்குன்னு டெய்லி. அதே மாதிரி இங்கே பாருங்க என்னென்னா இருங்க, ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து இதை காமிச்சிட்றேன். ஸோ சில பேர்த்துக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியாமல் இருக்கும், அவர் மெசேஜ் பண்ணி அது என்னென்னா யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழிச்சு தான் நம்மளையே காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தான் காமிக்குது ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சாரிங்களா, இதுக்கு மேலே நம்ம ரிப்ளை பண்ணி யூஸ் இல்லை. அம்பாரு திமுறில் போய் எவ்வளோ மாதம் கழிச்சு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கடுப்பில் அவங்களா ஆக மாட்டிங்களா. ஸோ அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் ரொம்ப பெரிய ஏர்னிங்ஸ்லாம் இல்லைங்க, உங்களுக்கே பார்த்துக்கோங்க. இருங்க 210 வியூஸ் போயிருக்கா, இதுக்கும் நான் ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் வந்து சேனல் பாதிச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம லட்சக்கணக்கில் சேனல்லேருந்து வாங்கிட்டோமா. ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் தந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதேமாதிரி யூடியூப் சைடில் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ரெவன்யூ இதாக அதே மாதிரி இங்கே பாருங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவே பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய இதுங்க எஸ்டிமேட், அதாவது 1000 views ஆர்பிஎம் பாருங்கள், 25 cents 1000 views போச்சுன்னா இதுபடி என்ன சொல்லுதுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் உனக்கு 18 ரூபா தருண்டா, 18 அந்த இது. அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு பாருங்கள், 1K போச்சுன்னா 1 cent ஓகேங்களா. ஷார்ட்ஸில் நீங்கள் யாருக்கு, எனக்கு வந்து 1 cent தராங்க. இதே நீங்கள் நினச்சி பாருங்களேன் வேறு யாராவது ஸோ போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப காசு அதிகமாக வரும். அதே மாதிரி இது என்னடா, ஓ லைவ் போட்டால் அதிக அமௌண்ட் வருமா, சூப்பர்ப்பா. லைவில் பாருங்கப்பா 50 cents ஆர்சிஎம் தரான், ஆர்பிஎம் தராங்கப்பா. ஸோ நீ நம்மளும் லைவாக கண்டினியூ பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் அமௌண்ட் வராது. அதே மாதிரி என்றைக்கு மேலே இப்பயும் சொல்கிறேங்க, எனக்கு வந்து மணி இது வரைக்கும் யூடியூப்லேருந்து நான் எடுத்ததில்ல, பட் நிறையா காண்டாக்ட்ஸ் இருக்குங்களேன். உங்களுக்கே சொல்லணும்னா ஜஸ்ட்டு ஒய்டி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒய்டி 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 இதெல்லாமே என்னோடய யூடியூப்லேருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட், அதாவது என்ன சொல்கிறது யூடியூப்லேருந்து ரீசெண்டாக சேவ் பண்ணாமல் ஏஜல்பெட் சேனல்லேருந்து எல்லாமே சேவ் பண்ணது தான். ஸோ இத்தனை பேர் கிட்டத்தட்ட 20 பேர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 பேரும் வந்து பார்த்திங்கன்னா
ப்ரோ இங்கே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வர அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பாண்டு க்ரியேட்டிங் ஆயிருக்கு. ஸோ இதைத்தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அதே மாதிரி இருங்க, உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போனுச்சுன்னா என்னோட அதிகபட்சம் ஒரு சொல்லுங்களேன். ஸோ யாராவது கடுப்பாயிருப்பீங்க மொத்தமே என்னடா இவ்வளோ தான் ரெவன்யூ வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கே இவ்வளோ தாங்க வந்திருக்கு ஓகேங்களா. பாருங்கள் இவ்வளோ தூரம் ஹேங் ஆகுதுங்க, வெதர் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சம்பளம்லாங்களே. அதே மாதிரி நான் வந்து இப்பயும் சொல்லிடுறேங்க, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாபிக்கு தான் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை ஓகேங்களா. கேரளாவிலேருந்து வாங்கி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேங் ஆகுது பாருங்கள் ஃபோனு. ஸோ ஃபோன் ஹேங் ஆகுது, பட் என்ன இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. இது வந்து ரேட்டு கம்மியான ஃபோன், அது வேறு விஷயம். இது நான் வாங்கிக்கிறதுனா 2 வருஷம் ஆக போகுது, 2-3 வருஷம் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். நான் என்றைக்குமே இன்றைக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சதை வாங்க, பிடிச்சதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருளை செலவு பண்ணவே சொல்ல மாட்டேன் யாருமே இன்றைக்கி வரைக்கும் என் ஃபோனு. அதே மாதிரி நான் இன்றைக்குமே சொல்லுவேன் என்னென்னா, நான் இப்போ நினச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன் வாங்குற அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோம். இதை வச்சு இல்லைங்க, யூடியூப்பில் இல்லை, நம்ம வேலைக்கு நல்லபடியாக பிஎஸ்சி மேக்ஸ் நான் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா. நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லா வேலைக்கு போவோம். நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. பட் பாருங்கள் 2.918 கே வியூஸ் போயிருக்கு, பட் என்னன்னா 40% தான் வந்திருக்குங்களா. ஸோ ரீசெண்டாக போன வாரம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஹேங் ஆகுது பாருங்களா. ஸோ அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் எவ்வளோனு செலவு பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தில் செலவு பண்ணாதீங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆசை ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு நான் ஓனாக வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கின ஃபோன் தான். பட் நான் நினச்சிருந்தேன் அப்பயே நல்ல ஃபோனாக இன்னமும் கூட கிராண்டாக இருந்துச்சு. பட் என்னென்னா வாங்க வேணாம், ஏன்னா இதில் வீடியோ போட்டால் போதுமே அங்கே நீங்கள் அந்தளவுக்கு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா போதுண்ணா. இன்னும் கூட நினைப்பேன் ப்ரோ என்ன ப்ரோ என்ன ஃபோன் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்று கொஞ்சம் சில ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்து குவாலிட்டி எடுத்து பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பசையாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வளர்த்துட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ இருங்க ஒரே நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு இதாக சொல்லிடுறேன். ஸோ அதைப்படி வியூஸ் வந்து போனச்சுன்னா எப்படி வியூஸ் போய் எப்படி ரெவன்யூ வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சும்மா இப்போதைக்கு நான் வந்து இப்போ வரைக்குமே சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்காக தான் பார்த்தேன். எங்கள் நான் எப்போயோ நான் வந்து யூடியூப்பில் ரெவன்யூ பார்த்துருந்தேன்னா இன்னும் கூட ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பேன். அதே மாதிரி என்னென்னா இந்த உலகம் வந்து 2-3 விதமாக சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஹேங் ஆகுது, ஐயோ இப்போன்னு பார்த்து கரெக்டாக ஆயிடுச்சா. ஸோ இந்த வீடியோவுக்கு தாங்க சொல்ல வந்தேன், இந்த வீடியோ 2400 தான் போயிருக்கு. ஆனால் பாருங்கள் கிட்டத்தட்ட 27 சென்ட் அதிகமாக கிடச்சிருக்கு, அதையோட அது 40 சென்ட் தான். இது 27 சென்ட் என்னென்னா வியூஸ் வந்து டியூரேஷன் இருக்குல்ல. ஸோ இது வந்து 1.5 நிமிஷம் ஓட்டாமல் பார்த்துருக்காங்க, அதனால வந்து மேபி வந்து இது இந்த இதுக்குண்டான இதாக. அதே மாதிரி இந்த 67 சென்ட் போயிருக்குன்னா இந்தியன் ருபீஸில் எவ்வளோ வரும்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 40 to 50 ரூபீன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 50 ரூபா 50 ரூபா வந்துடுன்னு நினைக்கிறேன். இது வந்து 1 பைசா மாதிரி, அந்த அமெரிக்கா கரன்சியில் 1 பைசா மாதிரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சேனல் மான்டேஷன் ஆகிடுச்சு, நான் மான்டேஷன் போய் சொல்லலை, மான்டேஷன் ஆகிடுச்சு. பட் என்னென்னா ஜஸ்ட்டு என்னோடய வீடியோவுக்கு என்னோடய சேனலுக்குள்ளே போய் இவன் எத்தனை வீடியோ போட்டிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ மொத்த இன்கமே என்னோடது பார்த்தீங்கன்னா 40 பிரதர் எங்கள் பிரதர் தியாகராஜ மூர்த்தியா பிரதர் உங்கள் பேர், அவருக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பம். 43.38 அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெறும் 3500 தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்புறம் எதுக்குடா வீடியோ போடுற, வீடியோவில் போட்டு என்ன யூஸ் ஆச்சுன்னா நான் இப்பயும் சொல்கிறேங்க, என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து பாருங்கள் என்னோடய ஜஸ்ட் ஒரு ஹாபிக்கு ஆரம்பித்தது இது வந்து யூடியூப்புங்கிறது. இப்பயும் சொல்கிறேங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு போகிறேன்னா ஸோ அங்கே வந்து வைஃபை ஃப்ரீயாக எனக்கு, ஸோ அது வைஃபை வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணது தான். ஸோ குட்டிகளை வேகமாக வளர்க்க நான் இந்த முறை தான் பார்த்துக்கேன். இதெல்லாம் 2500 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இதெல்லாம் லவ் அண்ட் சப்போர்ட் தான். கிட்டத்தட்ட பாருங்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு யூசேஜ் இல்லை, 199 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் நான் எதுக்கு போடணும்னு அவசியமே இல்லையே ஓகேங்களா. அதே மாதிரி நான் இன்றைக்கி ஏர் மோட்டர் மீன் வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க, பட் என்னென்னா ஏர் மோட்டர் இல்லாமல் மீன்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1700 5 மாதம் முன்னாடியே பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். என்னென்னா இப்பயும் சொல்லிடுறங்க, ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அதே மாதிரி நான் இது வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ், அதே மாதிரி ஷார்ட்ஸோட வியூஸ் இப்போ ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வியூஸ் போனப்போ மான்டேஷன் ஆளின்னு நினைக்கிறேன் சேனல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி 9800 வியூஸ் போயிருக்கா இந்த ஷார்ட்ஸு கூட. அதே மாதிரி நம்மளுக்கே தெரியாதுங்க, ஸோ எப்படி வியூஸ் போகும் ஆரம்பத்தில் பழசில் வியூஸ் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ இதுக்கு வந்து 6 சென்ட்டுங்க ஷார்ட்ஸுக்கு பாருங்கள், இந்த 9900 வியூஸ் போய் 6 சென்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுக்கு தெரியாது எப்படி வியூஸ் போகும் அப்படின்னு. ஸோ ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம எப்போயோ போட்டுவிட்ருவோமா.
ஸோ அதே மாதிரி எப்பயோ போட்டுவிட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எப்போ எப்படி வரும்னா எங்கேயோ இருந்து பார்த்தா வருங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டு 28 டேஸ்லேயே பாருங்களேன். ஸோ 8 பேர் பார்த்துருக்காங்க. அதுதாங்க யூடியூப்புங்கிறது ஒரு ஹைலைட். அதாவது நீங்கள் இப்பயும் சொல்கிறேங்க, ஸோ நிறையா இதில் வந்து நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. சில பேர் தான் தயவு செஞ்சு நான் இப்பயும் சொல்லிடுவேன், ஹம்பிள் ரிக்வஸ்ட் வைக்கிறேன். ரொம்ப பெரிய இன்கம்லாம், அதாவது என்னைய மாதிரி, அதாவது என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இன்கம். அதாவது ஃபஸ்ட் எடுத்துனே ஃபாலோவர்ஸ் பாருங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா சேனல் மானிட்டேஷன் அடிச்சுங்கிறதுக்கு வந்து இன்னொன்று ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா சேனல்ஸ்க்குள்ளே போங்க. ஓகேங்களா, சேனலுக்குள்ளே போங்க. ஒருத்தர் போய் பார்க்குறப்ப, ஸோ இருங்களேன், ஸோ ஒருத்தர் போய் பார்க்கும்போது, ஸோ இப்போ ஏஜல் பெட் சேனலா, ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ என்னோடய இந்த கீழே இருக்குல்லைங்க, ஸோ இந்த இடத்துல சூப்பர் தேங்க்ஸ் அதெல்லாம் வந்து எதுவும் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சேனல் மானிட்டேஷனே ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த சேனலுக்குள்ளே பெரிய ரெவன்யூலாம் வராது. நீங்களே கமெண்ட் பண்ணுற பிரதர்ஸ் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, பெரிய பெரிய சேனல்ஸ் அதே மாதிரி இப்போ இந்த சேனல் சும்மா இது வருதா? ஓகேங்களா, ஸோ இந்த சேனலுக்கு கீழே பாருங்களேன். ஸோ அதுக்குன்னு இப்போ இவங்களும் இப்படி வைக்கலையா? ஸோ இவங்களுக்கு எது எப்படி ப்ரோ மானிட்டேஷன் ஆகிருக்குமா என்னன்னு உங்களுக்கே தெரியலையா? அப்போ தயவு செஞ்சு பாப்புலாரிட்டியில் போய் பாருங்கள். தயவு இப்போ இவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகிருக்குது. ஸோ நான் எதை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இவர் போட்ட வீடியோவுக்கு ஒரே ஒரு மாதத்துக்கு முன்னாடி 11K வியூஸ் அடிச்சிருக்கு. ஓகேங்களா, நான் கொஞ்சமாக சப்போர்ட் கொடுங்க அவருக்கு. பட் என்ன ஷார்ட்ஸ் பாருங்கள், ஷார்ட்ஸும் வந்து பெரிய லெவல். ஸோ இதுதாங்க இவருக்கு பெரிய ஹைலைட்டு, ஷார்ட்ஸில் அடிச்சு தூக்கியிருக்கு. ஓகேங்களா, பட் என்ன ஷார்ட்ஸ் ஃபண்டு மட்டும்தான் வரும், வீடியோஸ் ஃபண்டு வராது. ஸோ ஓகேங்களா, வீடியோஸ்லேருந்து கண்டிப்பாக ரெவன்யூ வராது. அதே மாதிரி இவர் நினைப்பீங்க இவருக்கு கிட்டத்தட்ட கோபி ஹாலிடேஸா, இவருக்கு வந்து 26,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. பட் என்ன நினைப்பீங்க, இது ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரா அப்படின்ட்டு. ஷார்ட்ஸ் மூலியமாலும் ரொம்ப பெரிய ரெவன்யூ வராதுங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4,000 மணி நேரம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ போச்சுன்னா தான் ரொம்ப பெரிய ரெவன்யூ இல்லை. ஓகேங்களா பிரதர், ரெவன்யூ கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்பயுமே சொல்கிறேங்க, யூடியூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணி பேஸில் தொடங்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்க ஒரு நாலேஜை காட்டுங்க. இப்பயும் சொல்கிறேங்க, நான் வந்து இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன். ஸோ இது அதே மாதிரி இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரிலாம் இப்போ கேட்டி ஆக்கிரும் இருக்கா? ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு காமிக்கிங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவர் வந்து புதுசாக ஷாப் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி போலி கப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, அவங்களா பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டாகிறது. ஸோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வரும். ஸோ பாருங்கள், குளத்தூர் வீடியோ யாரோ பார்த்துருக்கீங்க. நம்மளோட சேனல் இருக்கீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா? ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வருங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் பாருங்களேன் கொஞ்சம். அதே மாதிரி இந்த மதன்கூர் வீடியோ அவரோட வீடியோலாம் வரதுக்கு காரணமும் அதாங்க. ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கீங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக அதெல்லாம் வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் எந்த அளவுக்கு வீடியோஸ் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா, இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இப்பயும் சொல்லிடுறேங்க, நம்மளோட வீடியோ கடைசியாக ரெவன்யூ பார்த்துக்கோங்க. இந்த இதோட ஓப்பனாக வந்து யாரும் காமிக்க முடியாது, நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட சேனல் வந்து சரிவை தான் நோக்கி இருக்குது இந்த டைம் இந்த மாதம். ஏஜல் பெட்ஸ்லாம் நல்லது இதில் இருக்குது. என்ன காரணம்னா நான் ரீசெண்டாக வீடியோ போடல. ஸோ என்னோட ஓல்டு வீடியோஸ் மாதிரி கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்தில் உங்களுக்கு வரும்னு கேரண்டி பண்ணிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேங்க பார்த்தா, சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் வருது. என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபோன்லாம் இல்லை, பாருங்கள் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் என்னோடய ஃபோனோட சார்ஜ் லெவல் பாருங்கள் அப்படியே கம்மியாகிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிரும். ஸோ நான் இந்த நிலமையில தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இந்த வீடியோ 18 நிமிஷம் கூட எடுக்கல, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெவலை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்ட்டு. ஸோ நான் இந்த ஃபோனை வச்சு தான் பேத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேங்க. என்னென்னா நான் வந்து இதில் வீடியோ போடுறதுக்கு 2 ரீசன் தாங்க. ஒன்று வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒய்ஃபை எனக்கு ஃப்ரீ. ஸோ அது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த சமயத்தில் சரி நம்ம வச்சு வந்து வீடியோ போடலாமேன்னு சும்மா எதர்ச்சியாக போட்டவன் தான் உங்கள் ஜெயராஜ், இந்த ஏஜல் பெட்ஸோட ஜெயராஜ். ஸோ இன்றைக்கி எனக்குன்னு ஒரு இது என்னென்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஏஜல் பெட் ஜெயராஜ்னா ஒரு சின்ன சின்ன இங்கே லோக்கலில் இருக்க ஒரு 2-3 பெட் ஷாப்புக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லை. ஏன்னா குளத்தூரில் நான் போனவே 2-3 பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் சார்ஜோட லெவல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 நிமிஷத்தில் சுவிச் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிரதர், நான் அவரோட பிரதர் வந்து பிரேக் டைம் 10,000 பிரதர், உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உங்களோட
பங்களிப்பு நம்ம சேனலுக்கு ரொம்ப மாசமாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்காக தான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து போட்டேன். தியாகராஜ மூர்த்தி பிரதர் ஒருத்தரை பற்றி தெரியாமல் ஒருத்தரோட இதில் தலைவர் ரொம்ப ரொம்ப தப்பு, ஓகேங்களா? ஸோ அவரோட நம்மளோட ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 37 கமெண்ட்டுங்க, 27 ஹார்ட்டின்னு சில கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. நான் அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக வீடியோ எடுத்தேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் அந்த தியாகராஜ மூர்த்தின்னு இருக்கார்ல, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரீசெண்டாக இந்த 1 மாதம் முன்னாடி தான், என்னென்னு தெரியல, 1 மாதம் கூட இல்லைங்க, 1-2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் எனக்கு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாரு பிரதர். பட் இருந்தாலும் ஓகே, சந்தோஷம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒருத்தருக்கு வீடியோ போட்டால் பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப உங்களோட சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பட் என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் எவ்வளோ கஷ்டத்துலேயும் வீடியோ போடுறாங்கன்னு. நம்ம ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லைங்க, நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ படித்ததுக்கு உண்டான இதுனா எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதுலேருந்து ரொம்ப பெரிய ரெவன்யூ அதெல்லாம் எடுக்கலைங்க, ஓகேங்களா? இப்பயும் சொல்கிறேன், உங்கள் ஃபோனுக்கு, உங்களோட ஹெட்செட்டுக்கு, ஸோ உங்களோட இதுக்கெல்லாம் ஆடம்பரத்துக்கு ரொம்ப பெரிய சில, நீங்கள் சட்ட துணி மணி நீட்டாக போகிறீங்களா, ஓகே ஃபைன், நீங்கள் உங்களோட கை இதில் அதாவது நீங்கள் வாங்கிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லதாக போடுங்க. அதே மாதிரி உங்களோட வாட்ச் புதுசு வாங்குறீங்களா, சந்தோஷம், குட்டாக நல்ல அப்பியரன்ஸ் நல்லா தெரியணும், அதுக்காக நல்லா காஸ்ட்லியில் போட்டாங்க. அந்த ஃபோனு, இந்த ஹெட்செட்டு, அதே மாதிரி இந்த வீணாக போகிறது, அதெல்லாம் பெல், அதெல்லாம் தயவுச்சு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்காதீங்க. மெயினாக அந்த ஃபோனும் ஹெட்செட்டும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக வாங்காதீங்க, அதான் என்னோடய அட்வைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. உங்களோட பிடிச்சதுக்கு நிறைய பேர் வந்ததுன்னா பிடிச்சத வாங்கி சாப்பிடாம செலவு பண்ணாமல் இருப்பீங்க, அதுக்கெலாம் தயவு செஞ்சு செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத செலவெல்லாம் விட்டு செலவு குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ அது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களோட லைஃப்பில் முன்னேற வழியை பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்பயும் சொல்லிடுங்க, ஸோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணால ஒரு யூசேஜ் இல்லை. நான் ப்ரோ உங்களே சொல்ல, ப்ரோ தியாகராஜ மூர்த்தி ப்ரோ உங்களே சொல்ல, நான் தப்பாக நினச்சிக்காது நீங்கள், நான் ஜஸ்ட்டு இதுக்கு வந்து ஓப்பன் டாக்ஸ். நிறைய பேர், சில பேர் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் வர 1-2 பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களை. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நான் உங்கள் ஜெயராஜ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.